சிங்கிட்டு லைஃப் ஸ்டோர்ஸ் ஆர் வகை எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோத்தில் வந்து கான்ஜூரிங் டூ ஜேம்ஸ் வான் அவரோட படைப்பை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டிங் அதாவது ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து 7.4 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. மெட்டாஸ்கோரும் 70 அளவில் இருக்குது. ஆனால் வந்து அந்தளவுக்கு ஒரு ஒரு ஓவர் ரேட்டட் மூவி அப்படின்னா வந்து சொல்லணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து வலிமையாக அமைக்கப்பட்டிருக்கு. அதோடய திரைக்கதை ஒவ்வொரு காட்சிகளும் வந்து சிறந்த முறையில் தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு தனி வீடு. அதில் வந்து ஒரு சிங்கிள் மதர்னு சொல்கிற சிங்கிள் மதர் ஒரு அம்மா மட்டும் அம்மா ஒரு 4 குழந்தைங்க வந்து ஒரு வீட்டை தங்கியிருக்காங்க. அந்த வீட்டில் நடக்கக்கூடிய அதாவது அந்த சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பேயா இருக்கா இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய வீரா ஃபர்மிகாவும் அதுக்கப்புறம் பேட்ரிக் வில்சனும் வந்து அதாவது காஞ்சரிங் சீக்குவலோட 2வது பாகம் முதல் பாகத்துலேயும் அவங்க தான் வந்து இந்த பேய் ஓடுறக்கூடிய ஓடுற மாதிரியான காட்சிகளில் வருவாங்க. இந்த இந்த பாகத்துலேயும் வந்து அதே மாதிரி அவங்க தான் வந்து இதுலேயும் வந்து வராங்க. கதை அதாவது அந்த த்ரில்லர் மிஸ்ட்ரி ஹாரர்ன்றதுல வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. அடுத்தது என்ன அடுத்தது என்னன்ற மாதிரியான காட்சிகள் அதுக்கப்புறம் அடுத்தது என்ன நடக்கும்னு பார்க்குற நம்மளை வந்து டு த எட்ஜ் ஆஃப் த சீட்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த இடத்துக்கு கொண்டு வரதுல வந்து படம் வந்து எந்த இடத்துலையும் வந்து குறை அப்படிங்கிற ஒன்றே கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்க்குற அளவில் தான் வந்து இருக்குது. ஆனால் படத்தோட இறுதி காட்சி அதாவது கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. படம் வந்து கொண்டு போன விதம் படம் வந்து கொஞ்சம் ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் படத்துக்கு வந்து படத்தோட அளவு அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் நீளமான படம் தான். கிட்டத்தட்ட 134 நிமிடங்கள் கிட்ட வந்து படம் இருக்குது. ஆனால் அந்த நேரம் போகிறது வந்து எந்த இடத்துலையும் படத்தில் வந்து ஒரு தொய்வு ஏற்படாத விதத்தில் தான் வந்து அந்த திரைக்கதை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த தொய்வுன்றது எதுவுமே எந்த இடத்துலையுமே இல்லை. அடுத்தடுத்த காட்சிகள் அதுக்கப்புறமேட்டு அதாவது பேய் மாதிரி இருக்கக்கூடியதா சித்தரிக்கப்படக்கூடிய காட்சிகள் அது எல்லாமே வந்து சிறந்த முறையில் தான் இருக்குது. அதெல்லாம் எதுலையுமே ஒரு குறை இல்லை. ஆனால் வந்து இறுதி காட்சி வந்து அது கொண்டு போன விதத்துக்கும் இறுதி காட்சி இயல்பாகவே வந்து நமக்கே வர ஒரு சந்தேகம் தான். படம் வந்து எப்படி முடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை எப்படி முடிப்பாங்க முதல் பாகத்தில் வந்த மாதிரி முடிப்பாங்களா இல்லை என்னவா நடக்கும்ன்ற ஒரு கேள்வி வந்து இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து அந்தளவுக்கு இல்லாமல் சாதாரணமாக வந்து முடிச்சிடக்கூடிய அளவில் தான் இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலை. அதே நேரத்தில் வந்து படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில மூடநம்பிக்கை சார்ந்த அதாவது இந்த மதம் சார்ந்த சில மூடநம்பிக்கை காட்சிகள்லாம் இருக்க தான் செய்யுது. அது வந்து தவிர்க்க முடியாது. அது வந்து கான்ஸ்டன்டைன் படத்துலையும் வரக்கூடியதாக இருக்கிற மாதிரியான காட்சிகள் தான். அதெல்லாம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அதை வந்து தவிர்த்துட்டு மற்றபடி மொத்தத்தில் படத்தை அப்படின்னு பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு முறை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் இந்த படம் யாருக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் அதுக்கப்புறம் பேய் படங்களை வந்து விரும்பி பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படைப்பு தான் இது. முழுமையாக ஒரு வீட்டில் ஹோம் தியேட்டரில் பார்த்தாலும் சரி இல்லைனா வந்து வெளியில் திரையரங்களை பார்க்கக்கூடியதாக அந்த மாதிரியான காட்சி இருந்தாலும் சரி கண்டிப்பாக பாருங்கள். வீட்டில் வந்து ஒரு திரையரங்கில் எஸ்டி ஹோம் தியேட்டர்லேயே பார்க்குற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா எல்லா விளக்குகளையும் அணைச்சிட்டு முழுமையாக வந்து ஒரு இருட்டான ஒரு சூழலில் பார்க்கக்கூடியதாக தான் இந்த படம் வந்து இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் அதில் முழு என்ன சொல்கிறது அந்த முழு ஃபீலையும் வந்து அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த விடயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா விருப்பம் தெரியுங்க. இந்த படத்தை பற்றி பெரும்பான்மையானவருக்கு கொண்டு போய் சேருங்க மணிக்கும். இது போன்ற தொடர்ச்சியான சிறந்த படைப்புகள் அதாவது உலக சினிமா குறித்த சிறந்த படைப்புகள் நான் பார்த்து ரசித்த படைப்புகளை வந்து பார்க்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.